ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கண்ணன் வித் சாந்தினி. லஞ்சிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சு சமைக்கிறதுக்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. இந்த ஃபிஷ் பேர் வந்து ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷுங்கிறாங்க. கேரளாவில் செம்பள்ளி மீனுன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சிவப்பு சங்கரா மீன் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இதை வந்து ட்ரை பண்ணதில்லை, சாப்பிட்டதும் இல்லை. இது வந்து ஐல மீன். இதை நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன் கேரளா வந்ததுலேருந்து. வீட்டுக்கு முன்னாடியே ஃபிஷ் விற்க வரவங்க வருவாங்க, அவங்க சொன்னாங்க செம்பளி மீனை வந்து கம்ப்ளீட்டாகவே தோலை உரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு. அதே மாதிரியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் இல்லைன்னு ஆயிலே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டே குக்கரில் சாதம் வச்சுட்டு ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன், நல்லாவே கொதிச்சிருச்சு. கொஞ்சம் புளியும் காஞ்ச மிளகாய் தக்காளியும் போட்டு நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன். அதே ஜாரில் கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, மூணுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தனி சேர்த்துறோன்னா அவ்வளோக்கும் மசியாது, அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சி அதை பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஐல மீனையும் நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஐல மீன் செய்ய போகிறதில்ல, இதை நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் செம்பளி மீன். அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது க்ளீன் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஏன்னா செதில் எடுக்கிற வேலையில் ஸ்கின் எடுக்கும் போது அவ்வளோ சூப்பராகவே ரிமூவ் ஆகுது. மத்தி மீன்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதை செதில் எடுத்துகிட்டு அவர் குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து அந்த தோலை ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதால ரொம்பவே சீக்கிரமாக க்ளீன் பண்ணுற ஒர்க்கு முடிஞ்சிருது. நான் எப்போவுமே ஃபிஷ்ஷில் இருக்க தலை போடவே மாட்டேன், எனக்கு தலை பிடிக்காது. அதனால் எந்த தலையாக இருந்தாலுமே வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன், தலையும் வாழும். கேரளாவிலலாம் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் ஃபிஷ்ஷெல்லாம் விற்க வரும்போது க்ளீன் பண்ணி தான் தருவாங்க. நாங்கள் கிராமம்தான், ஷாப்பில் வாங்கும்போது க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்போயாவது ஒரு நாள் க்ளீன் பண்ணி தருவாங்க, எதுவும் க்ரௌட் இல்லாமல் இருந்தால். அதுவும் சாட்டர்டே சண்டேனால் சுத்தமாக அது வந்து தரமாட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி விற்க வரவங்களும் க்ளீன் பண்ண மாட்டாங்க, நம்ம அப்படியே வாங்கி க்ளீன் பண்ணிக்க வேண்டிதான். இங்கே எல்லாருமே வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணிப்பாங்க கேரளாவில். இதுதான் கொஞ்சம் கஷ்டம், க்ளீன் பண்ணுறதுனா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி சீக்கிரமாகவே குக் பண்ணிடலாம். ஐலமி நெய்மே வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். அம்மா வீட்டில் பண்ணுற மாதிரி தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சது, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கேரளா ஸ்டைலாக இருந்தால் தட்டி சேர்ப்பாங்க. பேஸ்ட்டு சேர்த்தது இதுவுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அம்மா வீட்டில் பண்ணுறதுக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், தேங்காயையும் மசாலாவையும் கேரளா ஸ்டைல்னால் கொஞ்சம் வறுத்து சேர்ப்பாங்க. நான் வந்து அப்படியே வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கலான் இருக்கேன். ஆனால் வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றாமல் குடவம் புளி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அது மாதிரி ரொம்பவே புளி ஊற்றினா பிடிக்காது. அந்த குடவம் புளி போட்டால் கொஞ்சம் கேரளா டச்சாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ண போகிறேன். உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வதங்கிட்டு இருக்க கேப்பில் சரி தேங்காய் வரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பார்த்தா மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க. ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாவது எடுத்து வைக்கணும். சரி அப்போதைக்கும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு அப்புறம் தண்ணியை இது வடிச்சிட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படியே நம்ம டைரெக்டாக அரைக்கும் போது அந்த கூலிங்க்கு அதுக்கும் இங்கே வந்து தண்ணியும் கொஞ்சம் கூலாக இருக்கிறதால நல்லா அப்படியே ஒரு மாதிரி திப்ப திப்பையாக நல்லாவே மசியாது. நெக்ஸ்ட்டு தக்காளியுமே போட்டு நல்லா வதங்கினதும் நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மீன் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நான் ரசமும் வச்சுட்டேன். இப்போ தேங்காவை அரைச்சிட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே வந்து நான் குடவும் புளி தான் ஊற வச்சுருந்தேன், அந்த குடவும் புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பும் பத்தலைன்னு சொல்லிட்டு உப்பும் குடவும் புளியும் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்கட்டும். நல்லாவே கொதி வந்ததும் இப்போ வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஃபிஷ்ஷை மட்டும் குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏன்னா குழம்புல இருக்க ஃபிஷ்ஷை அவ்வளோக்கும் பிடிக்காது, ஃப்ரை பண்ணால் தான் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ரசமும் வச்சாச்சு, மேலே அப்படியே கருவேப்பிலை தூவி மூடி வச்சுட்டேன். நான் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ரசங்கிறது மட்டும் அவ்வளோக்கும் செட் ஆக மாட்டேங்குது. எவ்வளோதான் எப்படி தான் பண்ணாலும் எனக்கு நல்லாவே வரமாட்டேங்குது. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே நல்லாவே வெந்துடும், ரொம்ப நேரம் வந்திருந்தாலும் குழஞ்சிரும். குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம தவாவில் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் தோசைக்கல்லில். ஃபிஷ்ஷுக்கு மசாலா தடவி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லாவே மேரினேட் ஆகிடுக்கும். கொஞ்சமாக வந்து தவாவில் ஆயில் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்பாடி வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். என்னதான் ரெஸ்ட் எடுக்க போனாலும் ஏதாவது சொதப்பிடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் திருப்பி நான் வந்துட்டேன். பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த காய வைக்கிறது கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் நான் வெளியில் வந்துட்டேன். பயங்கர வெயில் அடிக்கிறதால இதெல்லாம் காய வச்சிடலான்னு காய வச்சுட்ருந்தேன். இது கஸ்தூரி மஞ்சள் தான், வெறும் பட்டை மாதிரி தான் இருக்குது. இதை அப்படியே அரைச்சோன்னா கஸ்தூரி மஞ்சள் அப்படியே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அத்தை கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு பழத்தோலையுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஒரு பழத்தோலை மட்டும், அதையுமே காய வச்சுட்ருந்தேன். ஏன்னா பயங்கர வெயில், கேரளாலே இப்படி வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக காய வச்சுட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65க்குலாம் இது மாதிரி ஆனியன் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் கரெக்டாக வச்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த மசாலா வேறு லெவலாக இருந்தது. ரசம் எப்பவும் போல் அவ்வளோக்கும் நல்லா இல்லை, ஏதோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஜன்னல் கிட்ட தான் வச்சுட்டு வியூவை பார்த்துட்டு அப்படி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு மதியம் வந்து இந்த காய வச்சது எல்லாமே அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. சரி இதை அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த பட்டையை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சேன். அதை அரைச்சி எடுத்து பார்த்தது நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அதோட கலர் வந்து அவ்வளோ எல்லோ விஷயம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட ஸ்மெல் வேறு லெவலாக இருந்தது. நான் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது வந்து கடையில் வாங்கும் போது அதை ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்ப்பாங்க, அது இல்லாமல் ஸ்மெல்லுக்கும் ஏதாவது சேர்ப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் இது நேச்சுரலாகவே இதோட ஸ்மெல்லு கலர்லாம் இப்படி தான் இருக்கும் போல். அந்த பட்டை எப்படி இருந்தது, அரைச்சதும் எவ்வளோ கலர்னு நீங்களே பாருங்கள். அத்தைக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்க சேச்சி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. அது கொஞ்சமாக இருக்கிறதால சரி எனக்கு டைம் இல்லை, நீ அரைச்சி யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு. நெக்ஸ்ட் டைம் அத்தை வீட்டுக்கு போகும்போது அந்த சேச்சிக்கிட்ட கேட்கணும், ஏன்னா இது வந்து எங்கே கிடச்சது, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜார்லேயே வந்து அந்த ஆரஞ்சோட தோல் அதையுமே நல்லா ட்ரை ஆனதையுமே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா மஞ்சள் தான், அவ்வளோக்கும் ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஜாரில் போட்டு அரைச்சி அதையுமே எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஏன்னா வந்து மிக்சியில் அரைச்சதால கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டு தான் எடுத்து வச்சிட்டேன். குட்டி கண்டெய்னரில் தான் வந்தது. நான் ஒரு ஆரஞ்சு தோலை தான் எடுத்து காய வச்சேன். ஏன்னா அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு அதை ரெகுலராக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முல்தானி மெட்டி தான். இது வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது தான். சரி இதையுமே நம்ம போட்டு வச்சுக்கலாம், மேரேஜ் ஆகிட்டு 1 year மேலே ஆக போகுது. ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் சுத்தமாக பண்ணுறதே இல்லை. மேரேஜ்க்கு முன்னாடி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன், வீக்லி 1 time கண்டிப்பாக பண்ணிடுவேன். பட் இப்போதெல்லாம் இது சோம்பேறித்தனமாக இல்லை எப்படின்னே தெரில, இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரில, சுத்தமாக விட்டுட்டேன். சரி இனிமேலாவது கண்டினியூ பண்ணி கொஞ்சம் ஸ்கின்னை கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து ஒரு 2 months எனக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா வீக்லி 1 time இல்லைனா 2 weeks தான் எப்படியும், ஏன்னா மறந்துட்டு திடீர்னு நம்ம ரெகுலராகவும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால 2 weeks 1 time இதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சதும் ஈவினிங் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதியம் வச்சு மீன் குழம்பு இருக்குது, அதனால் சப்பாத்திக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பும் சுகரும் சேர்த்துக்கிட்டேன். சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், இது அம்மா சேர்ப்பாங்க அப்படியே எனக்கும் பழக்கமாகிடுச்சு. ரொம்ப சேர்த்தா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் ஆயில் சேர்க்க மாட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சதுமே நல்லாவே பிசையணும். பிசைஞ்சதும் லாஸ்ட்டாக ஆயில் சேர்த்துட்டு இப்படி சாஃப்டாக வந்ததும் அதை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour அப்புறம் சப்பாத்தி போட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக சாஃப்டாகவே வரும். இப்போ அந்த இடத்தவே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையோட அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அத்தை வீட்டுக்கு முந்தின நாள் போயிருந்தோம். அப்போ வாங்கிட்டு வந்த திக்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது, அதை எடுத்து வைக்காமல் சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த எல்இடி லைட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வாங்கி ஒரு 6 months தான் இருக்கும். அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேறு லைட் வந்து வாங்கிட்டு வந்தோம். சார்ஜ் ஏற்றுற மாதிரி பவர் கட் ஆனாலும் லைட் வந்து ஆன் ஆகிற மாதிரி. ஏன்னா இனி வந்து கேரளாவில் வந்து அடிக்கடி மழை பெய்யும், எப்போ பவர் கட் ஆகும்னே தெரியாது. அதனால் இது மாதிரி லைட் வாங்கிட்டு கிச்சனுக்கு இதே மாதிரி ஒரு லைட் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினோம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆப்பிள், மல்லப்பழம், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து திராட்சையும் வாங்கினேன். அப்புறம் நேந்திரப்பழம் இது வந்து அத்தை கொடுத்துருந்தாங்க, அதையுமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரெட்டு வாங்கினேன், சரி ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சப்பாத்திக்கு ஆயில் சேர்க்காம தான் செய்கிறேன். எப்போயாவது தோணுன்னா ஆயில் சேர்ப்பேன், தோணலன்னா ஆயில் சேர்க்காமல் பண்ணுவேன். மதியம் வச்சு மீன் குழம்போட டின்னரை முடிச்சிட்டோம்.
எனக்கு அவ்வளோக்கும் மீன் குழம்போட சப்பாத்திக்கெலாம் பிடிக்காது. எனக்கு சிக்கன் மட்டன் குழம்புனா பிடிக்கும். பட் எனக்கோசரம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நானுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் ஹாட் வாட்டராக தான் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிறதால கோல்டு கண்டிப்பாக வரதால் ஹாட் வாட்டர் தான் எடுத்துப்போம் எப்போவுமே. பட் இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக எடுத்துக்கிட்டோம், அப்பப்போ சூடு பண்ணி குடிச்சிட்ருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரெட் ஆம்லேட் தான் செஞ்சிட்ருக்கேன். இது ஸ்பெஷல் பிரெட் ஆம்லேட் தான் சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அங்கே போனப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆனியன், க்ரீன் சில்லி, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு முட்டை சேர்த்ததால் அவ்வளோக்கும் நமக்கு வந்து குவான்டிட்டி நிறையா இருக்காது. அதனால் நான் ரெண்டு பிரெட் ஆம்லெட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பிரெட்டை ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லாவே அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் சாஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் சேர்த்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நான் வந்து குக்கும்பரை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சைடு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் வந்து கேபேஜ்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தி தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து எல்லாம் பச்சையாகவே தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இது கொடுக்கலாம், நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். நான் கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறோம், ஆளுக்கு வந்து ரெண்டாம் பிரெட் ஆம்லேட் தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாரோன்னு நினச்சேன், பட் அதுவே செம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு வந்து ரெண்டும் சாப்பிடக்கூட முடியல. இது செஞ்சு முடித்ததும் மேலே வந்து கொஞ்சமாக வந்து சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மேலேயும் கொஞ்சம் ஆனியன், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள். பட் இவங்க வந்து உள்ளே வந்து அந்த பிரெட்டுக்கு மேலெலாம் வந்து சாஸ்லாம் சேர்க்கலை, அவங்க வந்து மேலே மட்டும் தான் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் இப்படி ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு அப்படி இது மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்காதீங்க, பட் இதை மட்டும் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீஸா கட்டரில் 4 பீஸா கட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு நானுமே 2 பிரெட் ஆம்லேட்டு செஞ்சுட்டு டீ வச்சுட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.